வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு தண்டர்பேர்ட் மாடிஃபிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பேர்ட் தான் இருக்குது. இதோட மாடல் பார்த்திங்கன்னா 2015 மாடல் வந்து இருக்குது. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரிப் வந்து இதில் போயிருக்காரு, லடாக் இது மாதிரி ஏகப்பட்ட ட்ரிப் வந்து இதில் வந்து போயிருக்காரு. இதில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட ஃப்ரண்ட் லுக்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவர் எல்இடி செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கல் டைப் எல்இடி செட்டப் வந்து அவர் ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அது பார்க்க வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து அது இன்னும் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஸ்கல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து லைட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஐபீம் வந்து லோ பீம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 8 எல்இடி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டராகவும் வேலை செய்யும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் ஒயிட் கலர் பார்க்கிங் மாதிரி எப்போ வந்து எரிஞ்சிட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் லுக்கே பார்த்தாலும் தெரியும், ஒரு டெரரான லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு லைட் வந்து செட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ளூ கலருக்கும் அந்த ப்ளூ லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் நைட்டில் வந்து. ரியரில் பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து சேஞ்ச் பண்ணல, ஒரிஜினாலிட்டி வந்து அப்டேட் வச்சிருக்காரு. வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ப்ளூ கலர் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில். அடுத்து வண்டியோட டயர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து எந்த சேஞ்சும் பண்ணல. ரியரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த பட்டன்ஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய பட்டனாக இருக்குன்னு. நான் என் விரலை வச்சு காட்டுற மாதிரிலாம் என் விரலோட பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்குது. இங்கே வந்து ஆஃப் ரோட் பண்ணும்போது கிரிப் வந்து வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து வீடியோ கடைசியில் வந்து ஓட்டி பார்க்கலாம். நம்ம ரோடு கண்டிஷனாக அப்படி தான் இருக்குது ஆஃப் ரோட் மாதிரி. அதில் ஓட்டி பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்து வந்து நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ரைட்லாம் போகிறனால அந்த ஃப்ளாக் வந்து அவர் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னா ஹேண்டில் பார் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்புறம் மிரர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து இமாலயனில் இருக்க மிரரு, அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. விசிபிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வைசர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து இன்டர்செப்டாட்டில் வர வைசரு. வைசரு அவர் வந்து கிட்டத்தட்ட 1500 மேலே சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரிப்லாம் போகிறனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்ன் வந்து கேட்டு போகிறாங்க எப்படி இருக்குன்னு சவுண்டு. ஹார்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான கார்பரேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 350, அவங்க வந்து 500 ஓல்டு 500 கார்பரேட்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால் பிக்கப் வந்து வேறு லெவலாக இருக்குது. ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கார்பரேட்டர் வந்து 500க்குள்ளே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா அதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷார்ட் எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தினாலும் தெரியும் வெல்டிங் அடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருந்து பார்ப்போம். இந்த ஐடியில் இருக்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வேறு லெவலாக இருக்கும். ராயல் என்ஃபீல்ட் வந்து எங்கே வாங்கினா அந்த ரேடிங் போச்சேன்னுக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வாங்குறது பார்த்தீங்கன்னா அந்த வாங்குவாங்க. இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அங்கே இருக்க அந்த மண்ணெலாம் பறக்குது. அவ்வளோ தூரத்தில் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்துருக்குது, அதுலேருந்து வர அந்த ஏர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் வந்து போகுது. அந்த பீட் வந்து வேறு லெவலாக இருக்குனால சொல்லுவாங்க. ஷார்ட் சைலன்ஸர் போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தள்ளி நிற்கிறோம், நம்மளுக்கே அந்த இது ஃபீல் ஆகுது. நான் அந்த போயிட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து நைட்டில் எங்கேயா ட்ரிப்பு கிப்பு போகிறீங்கன்னு நினச்சிங்களேன், இது பக்கத்துலேருந்து உக்காந்தாலே போதும் அவ்வளோ அனல் அடிக்குது. இதுலேருந்து நீங்கள் வந்து குளிர் காயில் அந்த அளவுக்கு வந்து அனல் அடிக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டேங்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளாசிக் 350 உள்ள டேங்க் இது. இது தண்டர்பேர்ட் டேங்க் கிடையாது. அதை வந்து பெயிண்டிங்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ஸ்பீடோமீட்டர் கன்சோல் தான், கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி செட் பண்ணுற மாதிரிலாம் ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பார்த்தோன்னா ஆர்பிஎம் மீட்டருக்கு, ஃபியூல் கேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க.
கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்ப்போம், ஏன்னா ரைடு போகிறாரு. சீட் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டாக் சீட்டு தான் இன்னும் யூஸ் பண்ணுறாரு, அது எதுவும் சேஞ்ச் பண்ணல. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஆடாக தான் இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பில்லியனுக்கும் ஓரளவு லாங்காக தான் இருக்குது சீட், கம்ஃபர்டபுள் வந்து குறை சொல்ல முடியாதான் சொல்லணும். ஹேண்டில் பாரம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைடாக இருந்தாலும் உங்களுக்கு புஷ் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிக்கப்பு எல்லாம் குறைய சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. ஆனால் அனல் வந்து ரொம்ப அடிக்குது தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த டயர் வந்து சொல்லியிருந்தால பட்டன்லாம் ரொம்ப பெருசு பெருசாக கொடுத்துருந்தாங்கன்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும், நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த பீட் வந்து வேறு லெவலாக இருக்கும் தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா ரோட்லேருந்து எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, அந்தளவு வந்து அந்த பீட் இருக்குது. புல்லட்னால அதான பீட் வந்து தரமாக இருக்குது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் அந்த ஆஃப் ரோட் பண்ணுற இடம் மாதிரி போயிடும். கியர் ரோடு அப்படி தான் இருக்குது, ஏன்னா ரோடு போடுறதுக்காக எல்லாத்தையும் பேச்சு எடுத்துருக்காங்க, ரோடு போடுற வேலை நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் நம்ம வந்து கொஞ்சம் சந்த மாதிரி இருக்கும், அது உள்ளே இறங்கிட்டோன்னா ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும். அதில் போய் அந்த டயரோட கிரிப் எப்படி இருக்குது, வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓனர் சொன்ன பார்த்தீங்கன்னா 35-38 இந்த ரேஞ்சில் வந்து தருதுன்னாரு. இந்த அவ்வளோதான் வந்தாச்சு, இவ்வளோதான் போய் செக் பண்ண போகிறோம். கொஞ்சம் தூரம் போனோன்னா ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும், போய் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து வேறு லெவலாக தான் இருக்குது சொல்லணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கன்சோலில் இருக்குது அந்த க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் வண்டி ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் வந்து நைட் டைமில் வேறு லெவலில் தான் இருக்குது. அதில் வந்து ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, க்ரிப் வந்து செம்மையாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரோடு ஃபுல்லாக கூலி குண்டுமாக தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக ஒரு ஆள் நல்லா தான் இருக்குது, ஆனால் சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். சீட் கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது, ஸ்டாக் தான். இன்னும் வந்து அவர் சீட்டில் வந்து எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணலை, ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுறாரு, ஆனாலும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து எல்இடி செட்டப் வந்து மாற்றிருக்காருல, அதோடய ப்ரைஸிங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ரூபாலேருந்து 4,500 ரூபா கிட்ட வந்து ஆச்சுனாரு. இந்த ஆஃப் ரோடுக்கு வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவேன், பார்த்தாலே தெரியும். அந்த டயர் கிரிப் வந்து செம்மையாக தான் இருக்குது, அவ்வளோ பெரிய டயர் போட்டால் அவருக்கு வந்து மைலேஜ் வந்து அந்தளவு வந்து கம்மியாகலன்னு தான் சொல்கிறேன். நான் கேட்டேன் மைலேஜ் வந்து உங்களுக்கு எந்த அளவு கம்மியாச்சுன்னு, எனக்கு மைலேஜில் வந்து பெருசாக இருந்த டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இல்லைன்னா சொல்கிறாரு. டேர்னிங் ரேடியஸ் தான் அருமையாக இருக்குது. இது வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து அவர் வந்து லாங் ட்ரிப்லாம் போயிட்டு வந்துட்டாரு, லடாக் வரைக்கும் இந்த வண்டியில் வந்து போயிட்டு வந்திருக்காரு. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு வந்து அருமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.